வேளாண் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மாநில அரசே நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். வேளாண் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மாநில அரசே நிர்ணயம் செய்ய வலியுறுத்தியும் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய தமிழக அரசு சட்டம் இயற்ற கோரியும் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் மத்திய அரசை கண்டித்து தஞ்சை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் விவேகானந்தன், மாவட்ட பொருளாளர் உறவழகன், ஒன்றிய செயலாளர்கள் கும்பகோணம் வடக்கு சசிகுமார், கும்பகோணம் தெற்கு விடுதலை செல்வன் பாபநாசம், மேற்கு ஜெயக்குமார், பாபநாசம் கிழக்கு முருகேசன், கருப்பூர் மோகன், திருவிடைமருதூர் வடக்கு சிவனேசன், மாநில பொறுப்பாளர்கள் நெப்போலியன், நாகப்பன், சிற்றரசு, ஒளியவன், மாவட்ட அமைப்பாளர்கள் தொல்குடி, தலித் இளங்கோவன், தமிழ் வளவன், புரட்சியாளன் சின்ன ஜெயபிரகாஷ், வினோபாஜி, திராவிட நாத்திகம் முகில் விஜயகுமார், திருமாறன், பாலசுப்பிரமணியன், பாஸ்கர், ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் கலையரசன், சக்திவேல், குடந்தை சக்தி, கரிகாலன், சின்னவன், வீரமுத்து, தேனாம்படுகை குமார், நெடுவாசல் ராமதாஸ் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். விவசாயிகள் பயிரிடுகின்ற நெல், கோதுமை, கரும்பு, சோளம், கம்பு போன்ற 25 பயிர்பொருள்களுக்கான குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க மாநில மத்திய அரசு மறுக்கிறது. உடனடியாக தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு விவசாயிகள் விளைவிக்கின்ற முக்கிய அத்தியாவசிய பொருள்களான இந்த நெல், கரும்பு, சோளம் போன்ற பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்து மாநில அரசு சட்டம் இயற்ற வேண்டும், தாமதிக்காமல் உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இதைப் போல விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. உடனடியாக எடப்பாடி அரசு குறைந்தபட்ச விலையினை விவசாய பொருட்களுக்கு நிர்ணயம் செய்து உடனடியாக மாநில அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.